ஹரிகிருஷ்ணன் இன்று தற்போது ரவுடி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு போலீசார் பிடித்துள்ளனர். இது எங்கே நிகழ்ந்தது, என்ன காரணம், விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை அண்ணாநகர் பகுதியில் செண்பக தோட்டம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் வந்து அந்த குடியிருப்புகளும் பகுதியில் ஒரு சங்க கட்டிடம் ஒன்று இருக்கிறது. அந்த சங்க கட்டிடத்திலிருந்து நள்ளிரவு அதிகமான அலறல் சத்தம் கேட்கிறது. அது பெண்ணின் அலறல் சத்தம் என்பதால் அங்க உள்ள பகுதி மக்கள் வந்து உடனடியாக 100க்கு காவல்துறைக்கு என்னான 100க்கு போன் பண்ணியிருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறையினர் ரோந்து வாகனத்தில் வந்த காவல்துறையினர் வந்து வந்து பார்த்த பொழுது ஒரு பெண்ணை வந்து குருவி விஜய் என்கிற ஒரு ரவுடி கும்பல், அவரோட தலைமையிலான ரவுடி கும்பல் வந்து கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறது. உடனடியாக அவர்களை பிடிப்பதற்காக காவல்துறையினர் அருகே சென்ற போது அவரும் அவரது கூட்டாளிகளும் காவல்துறையை தாக்க முயன்றிருக்கிறார்கள், தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறையினர் தற்காப்புக்காக அவர் குருவி விஜயின் காலில் வந்து துப்பாக்கியை வைத்து சுட்டிருக்கிறார்கள். உடனடியாக கூட்டாளிகளை பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தற்போது குருவி விஜய் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது காலில் மட்டுமே காயம் ஏற்பட்டிருக்கிறது, அவருக்கு உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஒரு அதாவது காவல்துறையை பொறுத்தளவுக்கு அவர் பணிகளை செய்ய முயன்ற போது இந்த ஒரு துப்பாக்கி சூட்டு நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திலும் அரசு ராஜாஜி மருத்துவமனையிலும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நள்ளிரவு நடந்த ஒரு சம்பவம் என்பதனால் தொடர்ந்து வந்து தற்போதைய காவல்துறையினர் விசாரணையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அவர்களிடம் வேறு எதுவும் ஆயுதங்கள் இருக்கிறதா, வேறு எதற்காகவும் பதுங்கியிருந்தார்களா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பெண்ணை காவல் நிலையத்தில் அழைத்து வந்து அந்த பெண்ணிடம் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அந்த பெண்ணிடமும் தற்போது காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாது தகவல் சொன்ன அக்கம் பக்கத்தினரிடம் வந்து என்ன நடந்தது, எத்தனை பேர் இருந்தார்கள், வேறு யாரும் சென்றார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது எந்த குருவி விஜய் என்பவருக்கு எந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இருந்த போதிலும் காவல்துறையினர் தற்போது தற்காப்புக்காகத்தான் அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுத்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிவேதிதா இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.